சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் 2011-2015 ஆண்டு காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்துக் கழகத்தில் பணி வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் 2023 ஆண்டு மே மாதம் 26 20 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பின்னர் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 14 கைது செய்தது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்கி ஜூன் 30 ஆளுநர் R.N. ரவி உத்தரவிட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் அதை வாபஸ் பெற்றார். பின்னர் இந்த வழக்கில் 3000 குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள், 27 சாட்சிகளின் வாக்குமூலங்களுடன் கடந்த August 12 சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பின் சென்னை புழல் மத்திய சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். அத்துடன் அவர் வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துச்சாமிக்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. மேலும் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றமும் நிராகரித்த சூழலில் செந்தில் பாலாஜிக்கான காவல் 19 முறையாக நீட்டிக்கப்பட்டது. அவருக்கான நீதிமன்ற காவல் வருகின்ற 15 முடிவடையும் நிலையில் 2 ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிக்க அமைச்சராக இருப்பதால் அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கூறி வந்தது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தொடர்ந்து முறையிட்டு வந்தது. இந்நிலையில் இலாக்கா இல்லாத தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalinக்கு செந்தில் பாலாஜி கடிதம் எழுதியுள்ளார். இது அவரின் தனிப்பட்ட முடிவு என்று திமுக வழக்கறிஞர் சரவணன் தெரிவித்துள்ளார். இப்போ இந்த கைதே வந்து என்னன்னா ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. அவரை வந்து திமுக அமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார். ஆனா இவரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு 10 முன்னால் நடந்த வழக்குல டார்கெட் பண்ணி ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு அதை செய்தார் இதை செய்தார்னு பூதாகரமாக வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் வந்து அவருடைய பர்சனல் ரீசன், அவருடைய பர்சனல் முடிவு. அத்துடன் வேறு வழியின்றி ராஜினாமா முடிவை எடுக்கும் நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் RK Radhakrishnan கூறியுள்ளார். திமுகவுக்கு தெரிந்துவிட்டது, அவரை வந்து வெளிவரக்கான வாய்ப்பு இல்லை என்று, அந்த சாத்தியக்கூற இல்லை என்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து திமுகவும் வந்துவிட்டது. அந்த ஒரு நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக திமுக அமைச்சர்களை முடக்க வேண்டும், மாவட்ட செயலாளர்களை முடக்க வேண்டும். இதனிடையே தனது ராஜினாமா தொடர்பாக முதலமைச்சர் MK Stalinக்கு செந்தில் பாலாஜி எழுதியுள்ள உருக்கமான கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலக முடிவை எடுத்துள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். தங்களது தலைமையின் கீழ் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு அளித்ததற்கும் நீதிக்காக போராட தனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் தயவு கூர்ந்து தனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தான் நிரபராதி என்றும் உண்மையை வெளிக்கொண்டு வர சட்ட ரீதியாக தொடர்ந்து போராடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.